ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு தமிழ் பெல் யூடியூப் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஐசிசி மென்ஸ் வேர்ல்டு கப் 10வது மேட்ச், இந்த வேர்ல்டு கப்போட 10வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும். இந்த 10 ரெண்டு டீமுக்குமான டிப்ஸ் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பர்டிகுலர் இது பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ்க்கான ஸ்டாட்ஸ் வீடியோ. ஸோ பிளேயர்ஸ்க்கான ஸ்டாட்டில்ஸ் அந்த அவங்களுக்கான பேட்டில் ஹெட் டு ஹெட்டில் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, பை சான்ஸ் யாராவது இந்த வெனுவில் ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட ரெக்கார்ட் ரீசன்ட் ஃபார்மில் அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டிப்ஸ் வீடியோ அதாவது டபுள் ஆப்ஷன்ஸ் யாராருக்கு இருக்குது, கிராண்ட் லீக்ஸில் யாராவது பிக் பண்ணலாம், இப்போ ரீசன்ட் ஃபார்மில் யாராக இருக்காங்கன்னு சொல்லி டிப்ஸ், கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி டீம்ஸ்லாம் நம்ம பிக் பண்ணலாங்கிற டிப்ஸ் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ அதை பார்க்காதவங்க மறக்காமல் போய் அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாட்ஸை பார்க்குறப்போ ஸ்டாட்ஸ் வெஸ் அந்த டிப்ஸ் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் டீம் கிரியேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரேங்க் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லாஸ்ட் ஆஃப் அன் அவரில் ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கண்டஸ்டிக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாரும் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் ஸ்போர்ட்டஸ் ஆப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஜிஎஸ்டி இல்லாமல் 28% ஜிஎஸ்டி இருக்குங்களா, அது இல்லாமல் இப்போ திரும்ப எந்த ஜிஎஸ்டியுமே இல்லாமல் எல்லாமே கம்பெனியே உங்களுக்காக கட்டிக்கிற மாதிரி ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து அவங்க கொண்டு வர போகிறாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதில் பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒரே ஒரு பிளேயர் மட்டுமே சூஸ் பண்ணி உங்களால் நிறைய ஏர்ன் பண்ண முடியும். தென் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஆப்னே சொல்லலாம். ஸோ நான் பாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மேட்சுமே உங்களுக்கு நானும் கொடுத்துட்ருக்கேன். நானும் அதில் ப்ளே பண்ணி நிறையா வின் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்போர்ட்டஸ் ஆப் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்ஸ்டன்ட் விட்ராவலும் அதில் அவைலபிளாக இருக்குது. சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11 அக்டோபர் 2023 மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் மதியம் 2 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ அடல் பிகாரி வாஜ்பாய் எக்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் லக்னோவில் வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பிச்சு கொஞ்சம் ட்ரிக்கி பிச்சு தாங்க. பேட்டிங்க்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். இன்சைடில் கொஞ்சம் நியூ பாலில் கொஞ்சம் ஃபாஸ்ட் பாலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும், கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. போக 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 பிச்சு கொஞ்சம் யூஸ்ட் பிச் ஆக ஆக என்ன ஆக போகுது அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிச்சு ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பல்லூர் கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் வந்து பார்த்திங்கன்னா 2 மேட்சை வந்து வின் பண்ணியிருக்காங்க, 3 மேட்ச் வந்து லாஸ் ஆகிருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பாலர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பல்லூர் வெனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸை பொறுத்த வரைக்கும் 3 மேட்சில் 20 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண வந்து பார்த்திங்கன்னா 3ல் 2 மேட்ச் வந்து அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 மேட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மேட்ச் வந்து இங்கே வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணுறவங்க தான் சேஸ் பண்ணுற டீம் வந்து கொஞ்சம் லாஸ் ஆகிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பாலர்ஸை பொறுத்த வரைக்கும் 3 மேட்சில் 20 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ போத் இன்னிங்ஸ்லேயுமே 10-10 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதுலேயும் பார்த்துக்கலாம் ரைட் ஆம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் 15 விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸும் 20 விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ரெண்டுக்குமே அதாவது ஃபாஸ்ட் பாலர் அண்ட் ஸ்பின்னர்ஸ் ரெண்டுக்குமே நல்லா ஈக்குவலாக தான் சப்போர்ட் பண்ணியிருக்கு. ரெண்டுக்குமே நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்கிறதுனால போத் இன்னிங்ஸ்மே பாருங்க 10-10 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸும் அப்படி தான் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா 8 விக்கெட் ஃபாஸ்ட் பாலரும் 4 விக்கெட் வந்து ஸ்பின்னரும் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் 9 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 7 மேட்ச் வந்து சவுத் ஆப்பிரிக்காவும் ஆஸ்திரேலியா வந்து 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இது எப்போருந்து பார்த்திங்கன்னா 2018-23 இந்த பர்டிகுலர் டேட்டுக்குள்ளே இந்த பர்டிகுலர் இயர்க்குள்ளே 9 மேட்சில் வந்து சவுத் ஆப்பிரிக்கா தான் கொஞ்சம் அதிகப்படியான வின்னிங் ரேஷியோவை வந்து வச்சுருக்காங்க. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயர்கள்னு பார்த்தோம் அப்படின்னா டேவிட் வார்னர், மிச்சல் மார்ஸ், ஸ்டீவ் ஸ்மித், மார்னஸ் லபச்சன், கிளேன் மேக்ஸ்வெல், ஜாஸ் இங்கிலீஸ், மார்க்கஸ் டோனிஸ் லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜுரியில் இருந்தார். இப்போ இந்த மேட்ச் அவர் ஃபிட் ஆகிட்டார். உள்ள டேரெக்டாக பிளேயர்கள் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். மிச்சல் ஸ்டார்க், பேட் கமின்ஸ், ஆடம் ஜாம்பா அண்ட் ஜாஸ் ஹாசில்வுட், இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். தென் அடுத்தது சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் குவிண்டன் டிகாக், தம்பா பௌமா, ராசி வேண்டர்டர்சன், ஐடன் மாக்ரம், ஹென்ரி கிளாசன், டேவிட் மில்லர், மார்க்கோ யான்சன், கேசோ மகாராஜ், ஹசிசோ ரபாடா, லுங்கி இங்கிடி அண்ட் சாம்சி, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். இப்போ இந்த டிப்ஸ் வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டதுனால இப்போ நம்ம டேரெக்டாக வந்து ஸ்டாட்ஸுக்கு போயிடுவோம். ஸோ டேவிட் வார்னர் பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்டில் சூப்பரான ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. 43 அப்படிங்கிற ஆவரேஜ் வச்சிருக்காரு போத் இன்னிங்ஸ்லேயுமே. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தான் 44 ரன் அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 43 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும். ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. பர்டிகுலராக கடைசியாக விளாண்ட 4 மேட்சில் 3.5 சதம் படிச்சிருக்காரு டேவிட் வார்னர். மிச்சல் மார்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்டில் 30 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 8 விக்கெட்டும் வந்து எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜ் அவருக்கு 32 இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜ் வெறும் 25 அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஓரளவு பெட்டரான ஆவரேஜ் வச்சிருக்காரு செகண்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஸ்டீவ் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும்
ஹெட்வேட்டை வந்து 40 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 42 அப்படிங்கிற ஆவரேஜ், செகண்ட் இன்னிங்ஸில் 38 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு 35 மேலே ஒரு ஆவரேஜ் வந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு சாலிடான ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு சவுத் ஆப்ரிக்கா அகேன்ஸ்டாக. மார்னஸ் லபஜனை பொறுத்த வரைக்கும் 6 மேட்ச் ப்ளே பண்ணி அதில் 432 அப்படிங்கிற ஒரு ரன்ஸை வந்து அடிச்சிருக்காரு. அதுலேயும் பர்டிகுலராக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்னிங்ஸில் 2 முறை வந்து சதம் அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீசெண்டான ஒரு ஸ்கோர் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 42 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு, செகண்ட் இன்னிங்ஸில் 29 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட் ரொம்பவே சூப்பராக இருக்குது மார்னஸ் லபர்ச்சானுக்கு. கிளென் மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் 10 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. 13 இன்னிங்ஸில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற ரேஷியோவில் எடுத்துக்கிட்டாலுமே பேட்டிங்கில் ரொம்பவே ஒர்ஸ்ட்டாக ஆடிருக்காரு. புவர் ரெக்கார்டு தான் வச்சிருக்காரு, புவர் ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு சவுத் ஆஃப்ரிக்கா அகேன்ஸ்டாக. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 9 அப்படிங்கிற ஆவரேஜ், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 12 அப்படிங்கிற ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. ஜாஸ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஹெட்வில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 51 ரன் அடிச்சிருக்காரு. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவர் பேட் பண்ணும்போது 50 ரன் அடிச்சிருக்காரு, செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ரனில் அவுட் ஆயிருக்காரு. மார்கஸ் டோனிஸை பொறுத்த வரைக்கும் 7 மேட்ச்சில் 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். சவுத் ஆப்ரிக்கா அகேன்ஸ்ட் நிறைய விக்கெட் எடுத்திருக்காரு. தென் பேட்டிங்கில் 146 ரன் அடிச்சிருக்காரு. இதில் செகண்ட் இன்னிங்ஸில் அவர் ஆர்டரப்போ வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 20 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜாக வந்து வச்சிருக்காரு. பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் 11 மேட்ச்சில் 16 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதில் பர்டிகுலராக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பால் பண்ணுறப்போ 7 மேட்ச்சில் 11 விக்கெட் எடுத்திருக்காரு, செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செகண்டாக பால் பண்ண போகிறாருன்னா மினிமம் ஒரு விக்கெட் அப்படிங்கிற ரேஷியோவில் எடுப்பார். ஃபஸ்ட் பால் பண்ண போகிறார் அப்படின்னா ஸோ ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். மெச்சர் ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் 14 மேட்ச்சில் 19 விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் அவர் பால் பண்ணுறப்ப தான் கொஞ்சம் அதிகப்படியான விக்கெட் எடுத்திருக்காரு ஃபஸ்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ஹெட் டு ஹெட் ரெக்கார்டில். ஆடம் சவா பொறுத்த வரைக்கும் 16 மேட்ச்சில் 18 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு விக்கெட் அப்படிங்கிற ரேஷியோவில் தான் வந்து எடுத்திருக்காரு. ஜாஸ் ஹாசல்வுட் ஒரு சூப்பர்வான ரெக்கார்டு வச்சிருக்காருங்க ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும். 14 மேட்ச்சில் 25 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுலேயும் பர்டிகுலராக செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 7 மேட்ச்சுக்கு 16 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட 2 விக்கெட் அப்படிங்கிற மினிமம் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் பால் பண்ணுறப்ப ஜாஸ் ஹாசல்வுட் எடுத்திருக்காரு. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா குயின்டன் டிகாக். சவுத் ஆப்ரிக்கா பிளேயர்ஸில் வந்து குயின்டன் டிகாக்கை பொறுத்த வரைக்கும் 34 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு ஹெட் வெட்டை பொறுத்த வரைக்கும். இதில் போத் இன்னிங்ஸ்லையுமே 30 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு ஹெட் வெட்டை பொறுத்த வரைக்கும். நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. வெனுலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, அதில் 48 ரன் வந்து அடிச்சிருக்காரு. தெம்பா பவுமாவை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச் ப்ளே பண்ணி 61 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காருங்க ஹெட் வெட்டை பொறுத்த வரைக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு மேட்ச் சதம், ஒரு மேட்ச் அரை சதம் அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் 46 அப்படிங்கிற ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஒரு சூப்பர்வான ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு, ஆவரேஜ் வச்சிருக்காரு ஹெட் வெட்டை பொறுத்த வரைக்கும் தெம்பா பவுமா ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக. ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்காக, லோ பர்சன்டேஜ் பிக்காக அவர் கண்டிப்பாக இருப்பார். அதே மாதிரி ரேசி வேண்டர்டர்ஸனை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச் ப்ளே பண்ணி 212 ரன் அடிச்சிருக்காரு. அதுலேயும் பர்டிகுலராக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவர் பேட் பண்ணுறப்பெல்லாம் ஒரு சூப்பர்வான ஒரு நம்பர்ஸ் வச்சிருக்காரு செகண்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் புவர் ரெக்கார்டு தான் வச்சிருக்காரு ரேசி வேண்டர்டர்ஸன் ஃபஸ்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக ஹெட் வெட்டில். ஸோ ஐடன் மேக்ரமை பொறுத்த வரைக்கும் 9 மேட்ச் ப்ளே பண்ணி 355 ரன் அடிச்சிருக்காரு. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 42 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் இருக்காரு, செகண்ட் இன்னிங்ஸில் 29 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. வெனுவில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ப்ளே பண்ணலை. ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கடைசியாக விளாண்ட 4 மேட்ச்சில் 2 சதம் அடிச்சிருக்காரு, ஒரு 93 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஒரு நல்ல ரீசனில் நல்ல ஃபார்மில் இருக்காரு. ஸோ ஹென்ரி கிளாசனை பொறுத்த வரைக்கும் 11 மேட்ச்சில் 63 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு, 502 ரன் அடிச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் போத் இன்னிங்ஸ்லேயுமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பர்டிகுலராக அவர் வர டவுனை பொறுத்து தாங்க அவரோட மாதிரி. ஸோ டாப் தாடரில் நல்லா ஆடிட்டாங்க அப்படின்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக ஒரு 30+ ரன் ஆடுற மாதிரி இருக்கும். சப்போஸ் கொஞ்சம் டாப் தாடர்லேயே ஒரு 25 ஓவருக்குள்ளே வராங்க அப்படின்னா அதை ஒரு 70-80+ ரன்னாக கூட கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ரீசன் ஃபார்ம் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஹென்ரி கிளாசனுக்கு. தென் அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா டேவிட் மில்லர். டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்டில் 57 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் போத் இன்னிங்ஸ்லேயுமே ஒரு நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் விளாண்ட வரைக்குமே டாப் ஆர்டரில் ஈஸியாக கொலாப்ஸ் ஆகிடுறாங்க ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டா. ஸோ இவர் வந்து ஒரு பக்கம் நின்று ஸ்டாண்டர்டாக ஒரு 40+ ரன் வரைக்கும் அடிச்சிக்கிட்டு இருந்தார். ஸோ இப்போ இருக்கிறவங்க டாப் ஆர்டரில் கொஞ்சம் நல்லாவே ஃபார்மில் இருக்கிறதுனால இவருக்கான பேட்டிங் வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது ஒரு குவஸ்டின் மார்க். பட் நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. மார்க்கோ ஜான்சனை பொறுத்த வரைக்கும் 6 மேட்ச் ப்ளே பண்ணி 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மினிமம் ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 154 ரன்னும் அடிச்சிருக்காரு. ஸோ பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 3 மேட்ச்சில் 111 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 35 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு ஃபஸ்ட் இன்னிங்ஸில். ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் பெருசாக ரெக்கார்டு இல்லை. பட் பவுலிங்கும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு விக்கெட் அப்படிங்கிற ரேஷியோவில் அவர் எடுத்திருக்காரு. கேசவ் மகாராஜா பொறுத்த வரைக்கும் 7 மேட்ச் ப்ளே பண்ணி 9 விக்கெட் எடுத்திருக்காரு. இதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவர் பால் பண்ணுறப்போ விக்கெட் இது வரைக்கும் எடுக்கவே இல்லை. ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் அவர் பால் பண்ணுறப்போ 5 மேட்ச்சில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செகண்டாக பால் பண்ண போகிறாங்க சவுத் ஆப்ரிக்கா அப்படின்னா கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார் கேசவ் மகாராஜா பொறுத்த வரைக்கும். கசிசோ ரபாடாவை பொறுத்த வரைக்கும் 13 மேட்ச்சில் 26 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுலேயும் பர்டிகுலராக செகண்ட் இன்னிங்ஸில் பால் பண்ணுறப்ப தாங்க அவரோட விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 7 மேட்ச்சில்
18 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மினிமம் 2 விக்கெட் அப்படிங்கிற ரேஷியோவில் எடுத்திருக்காரு மேட்ச்சுக்கு மேட்ச். அதை தாண்டி வெனூலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸில் தான் பால் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸாக பால் பண்ணுறப்போ கசிசோ ரபாடா ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருப்பார் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பால் பண்ணுறத தாண்டி. லுங்கி இங்கிடியை பொறுத்த வரைக்கும் 8 மேட்ச்சில் 18 விக்கெட் எடுத்திருக்காருங்க ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும். அதுலேயும் பர்டிகுலராக ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறத விட செகண்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறத பார்க்குறப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அதிகப்படியான ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு செகண்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ 3 மேட்ச்சில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மினிமம் 3 விக்கெட் அப்படிங்கிற ரேஷியோவில் எடுத்திருக்காருங்க ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பால் பண்ணுறப்ப. அதே மாதிரி வெனூலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு அதுவும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில். அடுத்ததாக சாம்சியை பொறுத்த வரைக்கும் 7 மேட்ச்சில் 13 விக்கெட் எடுத்திருக்காருங்க. அதில் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பால் பண்ணுறப்போ தான் அதிகப்படியான விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா சாம்சி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்காக வந்து இருப்பார். சரி ஓகே, இப்போ உங்களுக்கான பிளேயர்ஸ்க்கான ஸ்டாட்ஸ் அண்டு ஹெட் டு ஹெட் ரெக்கார்டில் எல்லாமே நம்ம பார்த்துருவோம். இப்போ பேட்டில் வைஸ் கொஞ்சம் லைட்டாக பார்த்துருவோம். ஸோ வார்னருக்கு பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான விக்கெட்டை வந்து யார் எடுத்திருக்காங்கன்னா லுங்கி இங்கிடி வந்து பார்த்திங்கன்னா 7 இன்னிங்ஸில் 4 முறை அவரோட விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ரபாடா பொறுத்த வரைக்கும் 6 முறை விக்கெட் அவர் எடுத்து 24 இன்னிங்ஸில், பட் இன்னிங்ஸ் கொஞ்சம் அதிகம் ரபாடாவுக்கு. பட் நிகிடியை பொறுத்த வரைக்கும் 7 இன்னிங்ஸில் 4 முறை அவரோட விக்கெட்டை வந்து எடுத்திருக்காரு. மிச்சல் மார்ஸை பொறுத்த வரைக்கும் 10 இன்னிங்ஸில் லுங்கி இங்கிடி 4 முறை அவரோட விக்கெட்டை வந்து எடுத்திருக்காரு. ரபாடாவும் 10 இன்னிங்ஸில் 3 முறை அவரோட விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்ததாக ஸ்டீவ் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் சாம்சிக்கிட்ட 2 முறை அவரோட விக்கெட்டை வந்து பறி கொடுத்துருக்காருங்க. அதே மாதிரி லெக் பிரேக் ஸ்பின்னர்ஸ்ட்டு 36 இன்னிங்ஸில் 11 முறை அவரோட விக்கெட்டை வந்து பறி கொடுத்துருக்காரு. தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்னஸ் லபச்சன் பொறுத்த வரைக்கும் மார்க்கோ ஜான்சன்ட்ட 4 இன்னிங்ஸில் 2 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. ஸோ சாம்சிக்கிட்ட 3 இன்னிங்ஸில் 2 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. ஸோ மார்னஸ் லபச்சன் அண்ட் சாம்சி அண்ட் ஜான்சன் இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் ரொம்ப அதிகம். கிளென் மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் ரபாடா கிட்ட 10 இன்னிங்ஸில் 4 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி சாம்சிக்கிட்டையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு, 4 இன்னிங்ஸில் 2 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. ஸோ அடுத்ததான் மார்க்கஸ் டோனிஸை பொறுத்த வரைக்கும் கோட்ஸியை பொறுத்த வரைக்கும் 5 இன்னிங்ஸில் 2 முறை அவரோட விக்கெட்டை வந்து எடுத்திருக்காரு. அவர்கிட்ட கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காருன்னு சொல்லலாம். மீது எல்லாத்திட்டுமே கொஞ்சம் ரீசெண்டாக ஆடிருக்காரு. கேமரான் கெயின் கேசவ் மகாராஜ்கிட்ட 1 இன்னிங்ஸில் 1 முறை அவரோட விக்கெட்டை எடுத்திருக்காரு. குயின்டன் டிகாக பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல்கிட்ட கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காருன்னு சொல்லலாம். 14 இன்னிங்ஸில் 4 முறை அவரோட விக்கெட்டை வந்து பறி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி மெச்சல் ஸ்டார்க்கு கிட்ட 20 இன்னிங்ஸில் 7 முறை அவரோட விக்கெட்டை வந்து பறி கொடுத்துருக்காரு. ஹேசில்வுட்டையும் 19 இன்னிங்ஸில் 10 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. ஸோ ஜாஸ் ஹேசில்வுட் டிஸ் குயின்டன் டிகாக் இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். தெம்பா பவுமாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டோனிஸிட் தாங்க கஷ்டப்பட்டிருக்காரு. மீது எல்லாத்திட்டுமே ரொம்பவே சூப்பராக ஆடிருக்காரு. ஸ்டோனிஸிட்டை மட்டும் 4 இன்னிங்ஸில் 2 முறை அவரோட விக்கெட்டை வந்து பறி கொடுத்துருக்காரு. தென் அதே மாதிரி ராசி வேண்டர்சனை பொறுத்த வரைக்கும் 5 இன்னிங்ஸில் சீன் அபோர்டுக்கிட்ட தான் 3 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. ஸோ ஜாஸ் ஹேசில்வுட்டு 2 இன்னிங்ஸில் 2 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. இன்சியலாக செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பால் பண்ணுறப்போ ஜாஸ் ஹேசில்வுட் ராசி வேண்டர்சன் இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹென்றி கிளாசன் வந்து ஸ்டோனிஸ்கிட்ட 5 இன்னிங்ஸில் 4 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. ரன்ஸ் ஓரளவு டீசெண்டாக ஆனாலுமே 5 இன்னிங்ஸில் 4 முறை அவர்கிட்டயே மாட்டிருக்காருங்க. கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க சான்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஆடம் சாம்பா கிட்டையுமே வந்து ரன்ஸ் சூப்பராக ஆடிருக்காரு. 72 பாலுக்கு 106 ரன் அடிச்சிருக்காரு, பட் 9 இன்னிங்ஸில் 4 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி மில்லர் வந்து பார்த்தீங்கன்னா மில்லர் வெஸ்ட் ஸ்டோனிஸ் இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க சான்ஸ் இருக்கும். 9 இன்னிங்ஸில் 3 முறை அவரோட விக்கெட்டை வந்து பறி கொடுத்துருக்காரு. சரி ஓகே, இப்போ பிளேயர்ஸ்க்கான ஸ்டேட்ஸ்லேருந்து ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் எல்லாம் என்ன இப்போ ரீசன்ட் ஃபார்ம் அப்புறம் தென் பேட்டில் வைஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஆல்ரெடி டிப்ஸ் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமுக்குமான கிராண்ட் லீக்கான டெமோ டீம் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், அதையும் நம்ம வந்து அப்லோட் பண்ணிடலாம். டிப்ஸ் வீடியோவும் பார்த்துட்டு இந்த ஸ்டேட்ஸ் வீடியோ பார்க்குறப்போ கண்டிப்பாக உங்களால் ஒரு பெட்டர் டீம் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எங்களோட வீடியோ அடுத்தடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ.